வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி செல்பவர்களுடைய பட்டியல் விரைவில் வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்பியுடைய பணி நியமன அழைப்பை பற்றி நாம் பார்க்கலாம். 900 ஆசிரியர் நியமனத்திற்கு உண்டான ஆணைகளை பிறப்பிச்சிருக்காங்க. சிவிலிஸ்ட் தாமதமாக வருமா? ஸோ இனி இவர்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையப்படும். ஸோ இதை பற்றி நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இறுதியாக ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 5 பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய நியமனம் சிவிக்கு அழைப்பு. ஸோ பிஜிடிஆர்பி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ, சிவி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாங்களோ, அதிலிருந்து 1 உங்களுக்கு நியமனம் நடத்தி முடிச்சிருவாங்க. சிவிக்கு அழைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு பணி ஆணைகள் எல்லாமே வழங்கிடுவாங்க. தற்சமயம் பாலிடெக்னிக்கோடைய டிஆர்பியோடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே பாலிடெக்னிக் மேலே கோர்ஸ் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கறனால சற்று தாமதம் ஏற்பட்டுகிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் வெளியாகிறதுக்கும் தாமதம் ஏற்படலாம். ஸோ இது மட்டுமே இல்லை, பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் வெளியாகிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஒன்றாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் சென்னை மாநகராட்சியில் 900 ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. ஸோ தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில், ஸோ அதை சுற்றி இருக்கிற மாநகராட்சியில் பள்ளிகள், ஸோ பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகிறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கூட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பள்ளிகள் வாயிலாக இவ்வளோ வேகன்சிஸ் எல்லாமே லிஸ்டஸ் விட்டுருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலனாலும் நேரடியாக அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 2 அப்படியே சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எண்ணிக்கை 2 அதிகரித்ததுனால ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளார். ஒவ்வொரு பள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-8, 9, 10 ஆசிரியர்கள் வரைக்கும் பெண்டிங்கில் இருக்காங்க. இது எல்லாமே அவங்க கணக்கெடுத்து ஒரு 900 ஆசிரியர்கள் சென்னை மாநகராட்சியில் மட்டுமே தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்ய போகிறதாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த நியமனத்திற்கு உண்டான ஆணையை தற்சமயம் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, தமிழகத்தில் 13,331 தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க போனதாகவும் சொன்னாங்க. அதற்குண்டான ஆணை பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜூலை 20 வந்து சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,000 பேர் தான் தமிழகம் முழுவதும் அந்த 24 மாவட்டத்தில். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து தோல்வியை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இதற்கு தடை அறிவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தற்காலிக பணி நியமனம் ஆணைக்கு திரும்ப பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிவிலிஸ்ட் தாமதமாக ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சிவிலிஸ்ட் வெளியாகிறதுக்கு கண்டிப்பாக 1 கால தாமதம் ஆகும். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களால் போக முடியும். கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மினிமம் எலிஜிபிலிட்டி ஆஃப் மார்க் ஒரு கம்யூனிட்டி வைஸ் தான் நீங்கள் பெற்றிருந்தால் கூட நிச்சயமாக இந்த டிஆர்பியில் பிஜிடி அசிஸ்டன்ட் ஆகுவது உறுதி. நண்பர்களை, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.